கேரள மாநிலம் மூணாறு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. அந்த பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இடுக்கி மாவட்டம் மூணாறை அடுத்த நயமக்காடு எஸ்டேட் ராஜமலை பெட்டிமுடி பகுதியில் கடந்த சில தினங்களாக இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக 30 மேற்பட்ட வீடுகள் நேற்று முன்தினம் நிலச்சரிவில் புதைந்தன. 2 வீடுகளில் இருந்தவர்கள் மட்டும் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதுவரை பெண்கள் குழந்தைகள் உட்பட 23 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்கிடையே மேலும் சிலர் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதால் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மாநில அரசின் மீட்புக் குழுவினருடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் வசித்தவர்களில் பெரும்பாலானோர் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் என்பது தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும் கேரள முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மீட்பு பணிகளை மேற்கொள்ள விமானப்படை ஹெலிகாப்டர்களின் உதவியை அம்மாநில அரசு நாடியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே மூணாறில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து பிரதமர் நரேந்திரமோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சென்றுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்தவர்கள் விரைவில் மீண்டு வர வாழ்த்துவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை விரைந்து மீட்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ட்விட்டரில் அவர் மூணாறு தேயிலை தோட்ட பகுதியில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மூணாறில் நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த மோசமான நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 80 மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.